மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் கனமழை பெய்தது. மிக கனமழை காரணமாக மயிலாடுதுறை, கடலூர், பூம்புகார், சீர்காழி ஆகிய பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்காக 16 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சீர்காழியில் 99,518 குடும்ப அட்டைதாரர்களுக்கும், தரங்கம்பாடியில் 62,129 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.